பெரியவர்களுக்கும் அடக்கம். இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த தேசத்தின் தலைவர் மிக அற்புதமாக அந்த தமிழ் பற்றோடு கூட அவர் இருக்கிறார் என்றால், அத்தனை மக்களுக்கும் அந்த தமிழ் பற்று இருக்கிறத நிரூபித்து காட்டி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே இப்படி ஒரு விழாக்கள் அந்த பக்கம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது வந்து இந்த சில படங்களுக்கு அடில் சொல்லி ஸ்டண்ட் பிக்சர் இப்படி இப்படி போடாது, ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த விழா போட்டால் கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. தமிழ் மேல் பற்றுள்ளவர்களுக்கு மட்டும் இந்த விழா போட்டால் கூட பரவாயில்ல. ஸோ அது வந்து அடிக்கடி இனிமேல் இவங்களுடைய கூட்டு முயற்சியோட தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் இந்த நேரத்தில். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ அக்கறை எனக்குனாக்கா, நானும் கண்ணதாசன் எப்படின்னாக்கா உடலும் உயிரும் மாறி. அவருக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விழா எடுத்து சேலம் திருச்சி மதுரையெல்லாம் போய் கச்சேரி பண்ணி அந்த படத்தில் ஜனங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவருக்கு ஒரு சிலை எடுத்தோம். அது வந்து இசைக்கலைஞர்களின் உழைப்பினால் உருவாக்கிய சிலை அது. அந்த சிலை வைக்கிறதுக்கு கடைசி நேரத்தில் அந்த இடம் வாங்கிறதுக்குள்ள வசதி பணம் பத்தலை. அப்போ வந்து சிஎம் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள், அவங்க வந்து எங்களுக்கு உற்சாகம் கொடுத்து அதை நடத்தி கொடுத்தாங்க. அப்படி ஒரு கவிஞனுக்கு ஒரு இசையமைப்பாளர்கள் இசைக்கலைஞர்கள் சேர்ந்து முதல் சிலை அந்த கண்ணதாசன் சிலை தான் என்பது எங்கு போனாலும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாம்பேயிலிருந்து நௌஷத் அலின் ஒரு பெரிய குருநாதர், அவர் எனக்கு கடவுள் மாதிரி. எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, சத்தியமாக தெரியாது, கொஞ்சோண்டு இசை தெரியும் அவ்வளோதான். இசையின் கடல் அவர். அவர் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு இப்படி ஒரு சிலையை நீ உருவாக்கியிருக்க, நாங்களும் எவ்வளவோ கவிஞர்களோட உயிருக்கு உயிராக பழகிருக்கோம், அது வந்து உன்னால் தான் செய்ய முடிஞ்சது, தப்பு என்னால் இல்லை, என்ன மாதிரி எல்லா இசைக்கலைஞர்களையும் நான் சேர்த்து அழைச்சிட்டு போய் அந்த விழாவை நடத்தி அவருக்கு ஒரு சிலை எடுத்து வச்சேன். அவர் என்ன சொல்லுவார் என அடிக்கடி, எனக்கு பிடிச்ச பாட்டு, நான் இத்தனையோ பாட்டு பண்ணியிருக்கேன், நான் என்னமோ நீயும் டியூன்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்ச பாட்டு அந்த கிருஷ்ணகானங்கிற படத்தில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பாட்டு தான், நான் இறந்துடுவேன் உனக்கு முன்னால், நான் போயிடுவேன் அப்படி நான் இறந்துட்டேன்னா அந்த பாட்டை நீ மேடையில் என்னுடைய ஞாபகார்த்தமாக பாடணும், நீ அந்த பாட்டு பாடினீன்னா இந்த கும்பலை நான் எங்கேயாவது ஒருத்தர் உட்காந்துருப்பேன்டா. அதனால் எனது அருமை அண்ணன் அந்த புல்லாங்குழல் கொடுத்த பாடல்களோடு ஆரம்பிக்க முடியாத நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலத்தோட்டங்களே எங்கள் மதுகோதமன் புகழ் பாடுங்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் கண்ணதாசன் புகழை பாடு. உண்மையா சொல்றேன். அதனால எனக்கும் கவிஞருக்கும் உள்ள ஈடுபாடு, ஒரு சில பாடல்கள் எப்படி பிறந்தது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் என் மூலமா.
கவிஞர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 46வது வருஷத்தில் நான் வந்து அவரை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் சந்திக்கிறேன். அப்போ சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எங்கள் அண்ணன் வந்து 1000 ரூபா பாட்டு, ஒரு பாட்டுக்கு அப்போ முதல்ல 250 ரூபா வாங்கினது தெரியும். ஆனால் அப்போ முதல் என்னை சொல்லுவார், இந்த பையன் ஒரு நாளைக்கு நல்லா வருவான் அப்படின்னு அடையாளம் காட்டி விட்டார் என்ன. எனக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னாங்க, அங்கே இருக்கிற சிஆர் சுப்பராமன், எஸ்எம் சுப்பையா நாயுடு, அத்தேபள்ளி ராமராவ், இப்படி சிஎஸ் ஜெயராம் சொல்லிட்டு அத்தேபள்ளி ராமராவ் கரெக்ட், எஸ்வி வெங்கட்ராமர், இப்படி வந்து வர்ற மியூசிக் டைரக்டர்லாம் கூப்பிட்டு அவங்க என்கிட்ட நோட்ஸ் கொடுத்து இந்த பாட்டு எழுதி வாங்க வேண்டிய டியூட்டி இதுதான் எனக்கு இட்ட கட்டளை. அப்போது அவங்க வந்து இந்த டியூனை போட்டு எங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நான் வந்து பாபநாசம் சிவன் காலத்திலிருந்து இந்த கவிஞர்களோட நெருங்கி நெருங்கி பழகிறதுனால இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் பாருங்கள், அதுதான் நான் கவிஞரை 46வது வருஷத்தில் நான் சந்திக்கிறேன் சென்ட்ரல் ஸ்டுடியோவில். அப்போ அண்ணெல்லாம் நிறையா பாடி இந்த பையன் சுமார் கொஞ்சம் ஞானம் உள்ள பையன் முன்னுக்கு வருவான் அப்படின்லாம் சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். அதை ஒரு பெரிய பாக்கியம். நான் அந்த சமயத்தில் நல்ல விபூதி குங்குமம்லாம் போட்டுக்கிட்டு அங்கவஸ்திரம் நான் போட்டுக்கிட்டு முத்தையான்னு ஒருத்தர் பாட்டு எழுத வர்றார். வந்த உடனே வந்து இப்போ என்ன கலங்காது இது மனமேனு ஒரு பாடல் கண்ணியங்காது, அவர் வந்து சொந்தத்துக்கு எழுதிட்டார். அது சொந்தத்துக்குன்னா அவர் எழுதி அதுக்கு மெட்டு போட்டாங்க. இப்போ நாங்கள் கொடுக்குற சொந்தத்துக்கு அவர் எழுதுறோம், அதுதான் முதல்ல சந்திக்கிறோம். இதை கொஞ்சம் இப்படி பிடிக்கலடா, இப்படி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, வச்சுங்க. அவர் வந்து ஒரு சந்தை கொடுத்தார். இது பல்லவியோட சந்தம். இந்த பல்லவியோட சந்தத்துக்கு அவர் வந்து 3 நாள் ஆச்சு டியூன் வாசிட்டே இருக்கோம். தம்பி திருப்பி வாசி வாசிம்பாரு, ஏன் கேட்குறீங்க, 3 நாளாக பூனை குட்டி போட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு, பல்லவி எழுத மாட்டேங்கிறார். சொந்தத்துக்கு தான் எழுதி பழக்கம் இருக்குது, சொந்தத்துக்கு எழுதுறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், 3வது நாள் சொன்னேன், நீ இந்த டியூனுக்கு ஒழுங்க எழுதலைன்னா நான் போய் சொல்லி வேறு யாராவது மாற்றிடுறேன், ஒரு முறை முறைச்சாருன்னு. அப்போ என்ன பண்ணார், சரி எழுதிக்கப்பா, இதுதான் பல்லவி சொல்லுங்க உடனே, அவர் கொடுத்த பல்லவி. காரணம் தெரியாமல் உள்ளம் கடிகொண்டே கூத்தாடுதே, காரணம் தெரியாமல் உள்ளம் தானனத்தனதன்ன, காரணம் தெரியாமல் உள்ளம் கடிகொண்டே கூத்தாடுதே. நான் ஒரு முறை முறைச்சேன் கவிஞரை, என்னது களி கூத்தெல்லாம் அசிங்கமா இருக்கு, இதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்காது, அசிங்கம் ஓசனையுமே இல்லை கவிஞரை. நான் அவர் என் இந்த பிடிப்பய ராசுகளை என் முறைச்சு பார்த்து இவன் சொல்றானே நமக்கு எவ்வளவு பார்த்து ஒரு முறை முறைச்சார். நான் சரியாக அளவு கொடுத்துருக்கல, நீனா ஓசனை அப்படி பாட்டு மாட்டேன், இதான் கொலை அப்படின்னாரு. எனக்கு அவருக்கு ஒரு சண்டை, இது ஒத்துக்க மாட்டாங்க நல்லா இருக்காது ஜனங்களுக்கு, அதனால் தயவுசெய்து இதை மாற்றுங்கங்கிறேன். இந்த போராட்டத்துக்குள்ள அங்கே வந்து சம்ஸ்தான வித்வான் உடுமலை நாராயண கவிதா, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய மேதை, அவர் அந்த பக்கம் வந்தார். என்னடா பண்ணுறீங்க, 3 நாளாக ஒரு பல்லவியை எழுத முடியல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், புதுசாக வந்தால் தானே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல ராஜாதையா, ஏதோ எழுதியிருக்காரு உனோட திருப்தி. ஆனால் உனக்கு திருப்தியாக இருக்கணும், நான் எழுத முடியுமாடா, நீ மெட்டு சொன்னியா, மெட்டு சொன்னேன் சுப்பிரமணியோட வாசி காமிக்கதான், இல்லை எனக்கே பிடிக்கலையாரு, உனக்கு பிடிக்கலாம் என்னடா அர்த்தம், எனக்கு என்ன இப்போ வந்து ஒரு 16 வயசுக்குள்ளே இருப்பேன், அவ்வளோதான், இவ்வளோ ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அவர் என்ன பண்ணார், சரி பல்லவியை பாடுறான்னு, நான் அவருக்கு பல்லவி காரி காமிக்கிறேன் பாருங்க. காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதே, நிறுத்துறான். யார், நாராயண கவிரார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த களி கூத்துலாம் ஓசனை நல்லா இல்லை, நான் எதை சொன்னோ அதையே சொன்னார். களி கூத்துலாம் அது சந்தத்துக்கு சரியாக இருக்கு, கண்ணதாசா அது அந்த முத்தையா அந்த களி கூத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடு அவனுக்கு, இது சரியாது என்னங்க, நாங்கள் 3 நாள் கஷ்டப்பட்டு எழுதின படுறேன், இப்போ நீங்கள் சரி இப்படி வச்சுக்கோ. அவர் என்ன சொன்னார், நாராயண வாத்தியார் அந்த பல்லையை மாத்துறார். காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே, ஓகே,
காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதுன்னு, களி கூத்துலாம் அசிங்கமா இருக்கு காலுக்கு, காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே, நல்லா இருக்கிட்ட அது ஓகே பண்ணிட்டாரு. அப்புறம் கண்ணதாசனை கூப்பிட்டாரு. அப்போவே எனக்கு ஒரு டோஸ் பாருங்க, டேய் இந்த சினிமாவில் எழுதுறவனுக்கெல்லாம் இந்த தமிழ் அறிவே தெரியாது, அந்த மாதிரி விஸ்வநாதன் மாதிரி மடையனுக்கெல்லாம் அந்த கடி கிளி கூத்தெல்லாம் புரியாது. ஆனால் நீ கவிதையாக கடி கொண்டே கூத்தாடுதே, நீ தான் ஃபஸ்ட்டாக எழுதியிருக்க, இப்போ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எழுதி போயேண்டா. ஸோ அதுக்கப்புறம் தான் அது சந்தோஷம் கொண்டாடுதேன்னு மாற்றப்பட்டது. அதிலிருந்து எங்களுக்கு ஒரு நட்பு ஆரம்பம். இந்த பொடிப்பை நம்மளை இப்படி திருத்துறானே திருத்துறானே திருத்துறானேன்னு இப்படி பல பல்லவிகள் பல பாடல்கள் அவருக்காக செஞ்சு இது இது ஆரம்பம். இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்சிடன்ஸ் சொல்ல போகிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாட்டில் தான் கண்ணதாசனே வந்துட்டாரா? முத்தையான்னு சொன்னீங்களே, முத்தையா முத்தையாங்கிறவர் கண்ணதாசன், முத்தையா தான் முதல்ல இதை முடித்தாரு. அப்புறம் வந்து என்னுடைய சுறுசுறுப்பை பார்த்தார். அப்புறம் அவரே சில கம்பெனிகளுக்கு அப்புறம் பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தார். ஓகே, அந்த காலத்தில் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, ஹிந்தி பாட்டுக்கு நிறையா தமிழ் பாட்டு எழுதக்கூடிய ஒரு காலங்கள். அதில் என்எஸ்கே ரொம்ப ப்ராமினன்ஸாக எடுத்துக்குவார், என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். காமாட்சின்னு ஒருத்தர் இருக்கார், கேபி காமாட்சி, யாராவது போயிட்டார் இப்போ இல்லை. ஆனால் அந்த ஹிந்தி பாட்டுக்கு ஓசை நயம் கெடாமல் எழுதக்கூடியவர். பாருங்க, தீபாவளி பிறாகை சஜனி, தீபாவளி பிறாகை அப்படி பண்ண, தீபாவளி பிறாகை சஜனி அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த டியூனுக்கு ஒரு மெட்டர் எழுதுறாரு, காவாலி பயலே சும்மா கடடா. ஸோ இந்த காவாலி தீபாவளி இந்த ஓசைனைகள் இப்படி பெருக்கெடுத்து பெருக்கெடுத்து ஹிந்தி டியூனுக்கு பாட்டு போட்டு முதுகெல்லாம் கூனி போய் அவர் கடைசியில் என்ன பண்ணார், நான் வந்து அப்படியே தலை எடுத்து ஒரு இசையமைப்பாளராக வந்துட்டேன். வந்த உடனே மாடர்ன் லேடிஸ்க்கெல்லாம் போனோம், அங்கெல்லாம் பாட்டெல்லாம் போட்டோம். அப்புறம் அவர் எனக்கு பாட்டு எழுத ஆரம்பித்தார். அப்போ அவர் சொன்னார், டேய் விஸ்வநாதா, நான் வந்து இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதி எனக்கு கூனை தான் உழுது போச்சு, தமிழும் நல்லா சொல்ல முடியல, நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், மாலித்தவங்கன்னு ஒரு படம், அதில் வந்து 10 பாட்டு. அப்போ ராமூர்த்தி என் கூட இருக்கார், நாங்கள் விஸ்வநாத ராமூர்த்தியாக இருந்த காலம், அந்த 10 பாட்டும் நான் எழுதுவேன், அதுக்கு நீ டியூன் போடணும், நான் எழுதி தருவேன், நல்லா கேட்டுக்கோ, நீ டியூன் போடணும், அப்படி இருந்தால் நீ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுற, இல்லைனா நீ வேண்டாம், உன வேறு எதாவது மாற்றிக்கிறேன்னாரு. சேலஞ்ச் அப்படின்னா நான் எழுதிக்கிட்டேன். அப்புறம் தான் செந்தமிழ் தேன்மொழியால் திராவிட பொன்னாடு இப்படி பல பாடல்கள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாடல்கள்லாம், அப்புறம் அந்த சில படங்கள்லாம் நம்ம அந்த ஹிந்தி பாட்டை காப்பி அடித்து எடுக்கிற முறைகள்லாம் போச்சு. இப்படியே வளர்ந்துட்டே இருந்தது. நிறைய பாடல்கள் அண்ணனும் பாடினாங்க என்கிட்ட வந்து குலேபாலி தான். ராமண்ணா கம்பெனியில் ஒரு நிகழ்ச்சி, நல்ல வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி, ராமண்ணா டிஆர் ராமண்ணா. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அவங்க சொன்ன மாதிரி அரசியல்லையும் இருப்பார், பல தொல்லைகள் இருக்கும், கடன் இருக்கும், ரெக்கமெண்டேஷன் இருக்கும், இவ்வளவு தொல்லை இருக்குங்க. தொல்லை இருக்கும்போது பாடல் எழுதி எழுதி சந்தத்துக்காக சொந்தத்துக்கான போட்டி போட்டு எழுதி எழுதி நம்ம டெய்லி தொழிலை கற்றுக்குறோம், இன்னும் கற்றுட்டு தான் இருக்கோம். அப்படி எங்களுக்குள்ள வளர்ச்சி வந்து சந்தத்துக்காக சொந்தத்துக்கான மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாலிட்ட மங்க பாடலாம் முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் அந்த 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 குலேவாரி படம் முடிஞ்சு ஒரு கம்பெனி, அங்கே வந்து இவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னாக்கா, எங்கள் கம்போசிங் குரூப் முன்னால் போயிடும், அவர் லேட்டாக தான் வருவார், பல வேலைகள் இருக்கும் அவருக்கு. அவர் அன்னைக்கு என்ன போச்சு, நான் ஒரு 7:1 ஒரு ரெக்கார்டிங், 2:9 ஒரு ரெக்கார்டிங், 9:00 ஒரு மிக்ஸி முடித்து 3 மணிக்கு போய் படுத்திருக்கேன். 3 மணிக்கு போய் படுத்த உடனே அன்னைக்கு பார்க்க அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் வந்துட்டார் கவிஞர். கவிஞர் எங்கடா அதை வர, இந்த பயிர ஆஸ்கர் படி என்ன போட்டு உயிரை வாங்குறான், இன்னும் வரலை, நான் எனக்கு பல வேலை எடுக்க, கூப்பிடுவா கூப்பிடா போட்டு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய செக்ரட்டரி ஃபோன் எடுத்து என்ன சொல்லிவிட்டான், ஐயா தூங்கிட்டு இருக்காரு, என்னடா தூங்கு முடிஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்கன்னு மறுபடியும் கட் பண்ணார். இன்னொரு தடவை கூப்பிட்டு போனே பேருக்கா, மறுபடியும் தூக்கிட்டு இருக்காரு மூணு தடவை சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், ராமண்ணா கிட்ட சீக்வன்ஸை கேட்டார், அந்த பாட்டுக்கு என்ன நிலை. அப்போது விஸ்வநாதன்கிட்ட இந்த பாட்டை கொடுங்க, வந்த உடனே அவன் வந்து இதுக்கு மெட்டு போடுறதுக்குள்ள நான் அனுபவியை வந்து எழுதித்தரேன் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். மூணாவது தடவை போனப்போ கவிஞர் காத்துட்ருக்காரான்னு சொன்ன உடனே நான் உழுந்து அடித்து ஓடி பாதி குடித்து பாதி குடிக்காமல் சட்டையெல்லாம் எடுத்து போட்டு ஓடினேன். ஒன்று அங்கே போனோட ராமண்ணா டேரக்டர் இருக்கார், இந்த பல்லவி எழுதியிருக்காது என் படத்துக்கு பொருத்தமாக இருக்கு என்னுடைய சிச்சுவேஷனுக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு மெட்டு போட்டுங்க தம்பி, இது வந்து எம்ஜிஆர் பாடுற மாதிரி தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன், பல்லவி நல்லாயிருக்கு, நீங்கள் பல்லவிக்கு டியூன் போட்டுருங்க அப்படின்னு பல்லவி என் கையில் கொடுத்தார்.
எனக்கு வந்தது பாருங்க இருக்கும் என்னது எங்களை பல்லவி. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் இதான் பல்லவி. எனக்கா கோ ஒரு பக்கம் என்னடா இவ்வளவு லேட்டா தூங்கிட்டு இருக்கேன் அதுக்கு இப்படியா பல்லவி வருது பொருத்தமா இருக்கும்டா அதை தான் பண்ணாங்க. ஸோ இப்படி பல சீக்வன்ஸுகள் இதில் இதில் கிளைமேக்ஸ் எங்கேனாக்கா ஒரு 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 விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. பாலச்சந்திரனுடைய யூனிட்டில் சில டயத்தில் சில சில வித்தியாசமான மெட்டுகள்லாம் போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பார் அவர். வித்தியாசமான மெட்டுனாக்கா கொஞ்சம் வார்த்தைகள் இருந்து கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுங்களேன். என்ன பண்ணார் ஒரு தரம் ஒரு அங்கே போயிட்டோம் மெட்டை போட்டோம் முதல்ல அந்த மெட்டு அந்த மெட்டு ஓகே பண்ணி அவர் பாலச்சந்திரனுக்கு ரொம்ப குஷி நல்லா வந்திருக்கு பிரமாதமாக வந்திருக்கு விசு நீ எப்படியாவது விசுன்னு தான் என்ன கூப்பிடுவார் செல்லமா விசு நீ எப்படியாவது அவர்கிட்ட பேருக்கு வார்த்தை எழுதி வாங்கிடணும் அப்படின்னார். அவர் வந்தார் என்னடா இன்னும் பிரமாதமாக டியூன் போட்டிருக்காம வாட்ச் கம்மினார் என்ன மெட்டுக்கே எழுதணும் சொல்லு அப்போ தான் வாசிப்பேன் அந்த மெட்டுக்கே எழுத வாசி மெட்டு நான் பாடுறேன் நான் நன்னா 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 இப்படி போகுது சந்தோகம் டேய் மடையா நிறுத்துற என்னடா நான் 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 எங்கடா போய் எழுத்துக்கு நீ பாட்டு நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாட்டு வராது போடா அப்படின்னாரு. கம்போசிங் குரூப் இருக்கு பாலச்சந்திரக்கெல்லாம் ஒரு பெரிய திருள் எப்படியாவது எழுதி வாங்க என்ன கூப்பிட்டாரு என்னை கூப்பிட்டு விசு நீ எப்படியாவது கவிஞரை ரேக்கி விட்டு நீ தான் கரெக்டு நீ சொன்னால் தான் கேட்பார் இந்த டியூனை மாற்ற போகிறதில்ல அழகாக வார்த்தை வரும் நீ ட்ரை பண்ணினார். நானும் கவிஞரும் ஒரு ரூமில் போந்துட்டோம் யாரும் வரல கூப்பிட்டேன் ஏயா நீ ஒரு சந்தத்தை கொடுத்துருக்க அந்த சந்தத்துக்கு எத்தனை சாயம் நான் போட்டிருக்கேன் நான் ஒரு சந்தம் கொடுத்தா அது வார்த்தை வராது சொல்லியிருக்கேன் என்ன அர்த்தம்னு கேட்டேன் என்னடா பெருசாக பண்ணிட்டேன் நீ சொல்லி காமிக்கிட்டுமா அது கேளுங்க பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா தானன்ன தன்னா பேசுவது கிளியா ஒரே சதம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு இல்லை வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஒரே சத்தம் வேற டியூன் பாருங்க ஹோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ மாம்பழத்து வண்டு வாசமர செண்டு யார் வரவை கண்டு பேசுவது கிளியா பேசுவது கிளி பேசுவது வீடு வரை மாம்பழத்து இந்த ஒரே சண்டத்துக்கு எத்தனை டியூப் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு ஏத்தி விட்டேன் அவரை பார்த்தாரு முறைச்சாரு என்னடா அந்த பையன் இவ்வளவு இன்சல்ட் பண்ணான் என்னன்ட்டு ஒரு கோபம் பக்கம் போட்டி பொறாமை அல்ல நேராக வந்தார் எல்லாம் சைலண்டாக இவ்வளோ கூட பாடி காமிச்சேன் அதுக்கப்புறம் கடைசியிலே கூட ஒன்று பாடி காமிச்சேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை சின்ன சின்ன ஆசை பேசுவது கிளியா மாம்பழத்து வந்து ஒரே சந்தம் இந்த சந்தங்களுக்கெல்லாம் நாங்கள் மெட்டு போட்டிருக்கோமே இதை ஒன்னால் எழுத முடியல நீ எல்லாம் ஒரு கவிஞனாயா அப்படின்னு கேட்டேன். ஒரு போஸ்ட் கொடுத்தார் குறா பெருசாக டியூன் போட்டார் வாசிக்கணும் நான் என்ன பண்ணேன் அந்த நாவை விட்டேன் பார்த்தங்க லா
லல்லா 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 லா லல்லா 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 எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு அவரு, பல்லை கொடுத்தார். வான் நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நீலா, வான் நீலா வரும் தொட்டிலா கட்டிலா வெண்ணிலா எல்லாம் லா 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 லான்னு முடிச்சார் சார். 10-15 நிமிஷத்துல பாட்டு முழுக்க கொடுத்தார் சார். பாட்டு முழுக்க அவர் சொல்ல சொல்ல எழுதியாச்சு, முடிய பாடி குழம்பிச்சாச்சு. கவிஞர் ஐயா என்னடா இன்னும் கவிஞர் ஐயா மறுபடியும் நீங்கள் நிறைய லா சொல்லிட்டீங்க, இன்னும் சில லாவை விட்டீங்க நீங்கள், என்னடா நான் அப்படின்னு ஃபாதர் இன் லா மதர் இன் லா சன் இன் லாலாம் காரணம் இப்படி சில வேடிக்கைகள்லாம் அவர்கிட்ட உண்டு. அதாவது நம்ம நான் மட்டுமல்ல எந்த இசையமைப்பாளர்கிட்ட போனாலும் கூட அந்த சீக்வன்ஸுக்கு என்ன வேணும் வார்த்தை அதுக்கு தகுந்த மாதிரி அதை வரவழைச்சு சந்தத்துக்கா சொந்தத்துக்கான அது அந்த டயத்தில் என்ன கொடுக்குற விசேஷம் கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல ஆசிரியர் கதை அந்த பாட்டு எழுதுகிற கவிஞர்கள் இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற டைரக்டர் அண்ணனை மாதிரி எங்களுக்கு கிடச்ச வாய்ஸ் ஒரு டிஎம்எஸ் ஒரு சுசீலா ஒரு ஸ்டேஜு அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு. தலை மாட்டில் கால் மாட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. எங்களோட மெட்டு போடுற மாதிரியும் பாட்டு எழுதுகிற மாதிரியும் என்ன கலாட்டம் பண்ணுற மாதிரியுமே கற்பனை பண்ணி உளறிட்டு இருக்காரு. உடனே எனக்கு ஃபோன் வந்தது. எம்ஜிஆர் தான் ஃபோன் பண்ணார். அவங்க கூட போன டாக்டர் இருந்தாங்க. விசுவினி இப்போது போனால் கவிஞர் உயிரோடு திரும்பி வந்துடுவார், ஞாபகமாக இருக்காராம், நீ போ பாருனார். இப்போ நான் சொன்னேன் எனக்கு சில டிஃபிகல்ட்டியெல்லாம் இருந்து நான் போக முடியல. எம்ஜிஆர்கிட்ட சொன்னேன் நான் ஒரு 10 நாள் பொறுத்து போகிறேன், சரி அப்போ வேலை செய்ய கவிஞர் ரொம்ப வெறியாக இருக்காராம், அதனால் ஒரு டேப் இருக்காரில் நீங்கள்லாம் கம்போஸ் பண்ணுற மாதிரியும் அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் அவரை ஊக்குவிக்கிற மாதிரி அவரோட தம் நாங்கள் கம்போஸ் பண்ணது வேடிக்கையாக இருக்கும், தமாஷாக இருக்கும், இப்படி ஒரு கேசட் பண்ணிடுறா அப்படின்னாரு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கேசட்டை போய் சேர்றதுக்குள்ளே எனக்கு நியூஸ் வந்துச்சு, அவரே இறந்து போயிட்டார். அவரை பார்க்க முடியாது போச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு வாரம் பொறுத்த ஒரு பாடி வந்தது. அப்போ ஒரு கவிதை எழுதியிருந்தார் ஆண்டவனுக்கு. என்ன எழுதியிருந்தேன்னா, நான் பல தவறுகள் செஞ்சுருக்கேன் வாழ்க்கையில், ஆனால் யார் குடும்பத்தையும் கெடுத்ததில்லை, நானே என்னை அழிச்சுக்கிட்டேன், இன்னும் தமிழ் மேலே எனக்கு பற்று இருக்குது, ஆசை இருக்குது, இன்னும் சேவை செய்யணும். இந்த விஸ்வநாதன்லாம் ரொம்ப நான் போயிட்டேன்னா தயங்க நிற்க மாட்டேன், தயங்க பார்க்கலாம் மாட்டான். எனக்கு இன்னொரு 5 வருஷம் என்னை விட்டு வைன்னு ஒரு கவிதை எழுதினார் யமதர்மனுக்கு. அந்த கவிதை கல்கியில் ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து அவருடைய பாடியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகும்போது அது நோட்டீஸ் அடித்து எம்ஜிஆர் எல்லாம் கையில் கொடுக்க சொன்னார். முதல் கொள்ளி நான் தான் வச்சேன், அப்புறம் தான் அவங்க பசங்களாம் வச்சாங்க. எனக்கு வாழ்க்கையில் ஒரு 3 துக்கம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத துக்கம். ஒன்று எங்கள் அம்மா இருந்த, அடுத்தது கவிஞர், அடுத்தது எம்ஜிஆர். இது நான் இறந்த உடனே அவங்க இறந்த உடனே நான் என்னென்னமோ ஊருக்கெலாம் போயிட்டேன். அப்புறம் எனக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி பண்ணாங்க. அது என்னன்னா, ஒரு கவிஞனும் ஒரு இசையமைப்பாளரும் கணவன் மனைவி மாதிரி இருந்தால்தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். எப்படின்னா, இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள், மார்டல் மேன் இம்மார்டல் மெலடிஸ். ஒன்றும் இல்லைங்க, அவருடைய டிரான்ஸ்லேஷன் அது பாருங்க. குழந்தையும் தெய்வம்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, கோழி ஒரு கூட்டில சேவல் ஒரு கூட்டில ஒரு பாட்டு, அது ரொம்ப ஹிட் ஆகும். அந்த பாட்டு கேட்கும்போதே அழுதுவாங்க ஜனங்க. அந்த பாட்டை அவர் எழுதி தான் சில, அதாவது முக்கியமாக படத்தில் வார்த்தைகளுக்கு எது முக்கியத்துவம் வேணுமோ, கதைக்கு என்ன வேணுமோ. இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, மியூசிக் டைரக்டர், டைரக்டர்,
ப்ரொடியூசர் பாத்தியார் இல்லையா, அந்த டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ என்ன கேட்குறாரோ அதை நான் கொடுக்கணும். அவருக்கு மியூசிக் தெரிஞ்சால் என்ன கூப்பிடுவாரா? அவர் என்ன பண்ணுமோ அதை கொடுக்கணும். அது எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணணும், அது சக்ஸஸ் ஆகணும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இதுதான், அதனால் என்னை பற்றி யாராவது நீங்கள் ஓஹோன்னு புகழ்ச்சியாக நடத்தீங்கன்னா நான் நத்திங். நான் இன்னும் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி புகழ்ச்சியோ ஒரு அவார்டோ ஏதோ அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு இந்த இன்னும் என்னென்னமோ சிந்தனைகள் இருக்குது, மனசுக்குள்ள எண்ணங்கள் இருக்குது. நான் சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். தேடினா மறுபடியும் நல்ல ஒரு இசையை உண்டாக்க முடியுங்கிற தைரியம் இருக்குது. அவங்கள மாதிரி உள்ளவங்கள்லாம் அதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னா அதை என்ன பண்ண முடியும் அவங்க. அதனால் என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு விழா இது. முதல்ல நீங்கள் நீடூழி வாழணும், நல்லா இருக்கணும். மக்களுக்கெல்லாம் தமிழ் அறிவு இவ்வளோ இருக்கே, எங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ இல்லையன்ற ஃபீலிங் வருது எனக்கு. நானும் அண்ணனும் உட்காந்து அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோங்க. தமிழ் தமிழ் தமிழ், அது வந்து ஒரு விழா இது. தமிழ் 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 என்று சொன்னால் அது அமிழ் தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் 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 என்று சொன்னால் அது அமிழ் தமிழ் 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 என்று கேட்கும். ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல் இறைவன் கொடுத்த வரம் இத்தனை பாடல். ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல். வாழ்க கவிஞர் புகழ்.